வணக்கம் அன்பராகும் நேர்களே. சண்டே 2வது லாக்டவுன் ஊட்டியில். போன வாரம் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க, இந்த வாரம் லாக்டவுன். இந்த வாரத்தில் கொஞ்சம் டூரிஸ்டெலாம் வெளியே வர மாதிரி இருந்தது. அவங்களையும் வந்துட்டு காவல்துறையினர் சரியான ரீசன் சொல்லிட்டு அனுமதிச்சிருந்தாங்க. சரியான ரீசன் சொல்லியிருந்தால் அவங்கள அனுமதிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கமர்ஷியல் சாலையில் போயிட்டுருக்கோம். நகராட்சி பணியாளர்களும் வந்துட்டு அவங்களோட பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சாலை. உதகை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு சாலை. டூரிஸ்ட் மற்றும் பொதுமக்கள் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலை. லாக்டவுனால் இந்த சாலை விரிச்சோடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ராப்பர் ஐடி கார்டு இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் அனுமதிக்கிறாங்க. ப்ராப்பர் ரீசனும் வேணும். இந்த மாதிரி மெடிசன் மெடிக்கல் ஷாப்புக்கு வர மாதிரி இருந்தால் கூட அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கட்டாயமாக தேவைப்படுது. ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த பால் மெடிக்கலுக்கு அனுமதி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஃபுட்டு வந்துட்டு பார்சல்ஸுக்கு மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க. இங்கே ஒரு நோ என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நகராட்சி பணியாளர்களும் வேலை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். காவல்துறையினரும் அங்கங்கே அந்த ஜங்ஷன்ஸு எங்கெங்கெல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்துட்டு காவல்துறையினரும் பணியில் இருக்காங்க. அதோட காட்சிகளும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். மாஸ்க் அடிக்கடி போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் வந்து ஃபைன் அமௌண்ட் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 200லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் அந்த ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தனி நபர் இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாகவே இருந்தது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரு 5, 6, 10, 12 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா அதோடய எண்ணிக்கை வந்துட்டு 283 இருக்குது. அதோட எண்ணிக்கை டே டு டே வந்துட்டு அதோடய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். மெயின் பஜார் அந்த சாலையில் போயிட்டுருக்கோம். இப்போது சென்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லோரும் அந்த கிரிக்கெட் மற்றபடி ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுருந்தாங்க கிரவுண்டில். லாக்டவுன் அப்படிங்கிறது முழுமையான ஒரு லாக்டவுனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாக்டவுனோட நோக்கமே. அப்படி இருக்கப்போ அங்கே ஃபுட்பாலு அதேமாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு விளையாண்டுருந்தாங்க கிரவுண்டில். அவங்களெல்லாம் உடனடியாக காவல்துறையினர் கண்டறிஞ்சு நேராக போய் அவங்களுக்கு அபராதம் விதித்து அவங்க பயன்படுத்தின அந்த ஸ்போர்ட்ஸுக்கு பயன்படுத்தின பொருள் அத்தனையுமே வந்துட்டு வாங்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த மெயின் பஜார் சாலையில் போயிட்டுருக்கோம். இப்போ ஸோ
இங்கே ஒரு சில ஹோட்டல்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த பார்சல்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. மத்திய பேருந்து நிலையம் அந்த ஜங்ஷன்ல இருக்கும். காவலர்களும் அது அந்த ஜங்ஷன்ஸ்லயும் வந்து காவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான், மாஸ்க் போட்டு வரணும் கட்டாயமா, மாஸ்க் போடலாம் உடனடியாக அபராதம் அப்படின்னு சொல்லி அபராதம் விதிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அன்வான்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களையும் எச்சரித்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஐடி கார்டு, ப்ராப்பர் ஐடி கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஐடி கார்டை காட்டிட்டு ஐடி கார்டு காட்டணும்னு அனுமதிக்கிறாங்க காவல்துறையினர். மத்திய பேருந்து நிலையத்துக்குள்ள இருக்க இப்போ வெளி மாநில வெளி மாவட்ட வாகனங்கள் வந்துட்டு இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. காவல்துறையினரும் வாகனத்தை நிப்பாட்டி இங்கே ஆய்வு மேற்கொண்டு சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த சாலையில் அனுமதிக்கிறாங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மார்க்கெட் போகக்கூடிய அந்த சாலையில் நகராட்சி ஊழியர்களும் அவரோட பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது லாக்டவுன் டைமில் பார்த்துருந்தோம், நகராட்சி ஊழியர்கள் மார்க்கெட் போன்ற பகுதிகளெலாம் வந்துட்டு கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்தின அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தோம். லாக்டவுனால் ஊட்டி விரிச்சோடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது போன்ற இடங்களிலாம் இப்போ நாங்கள் வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அதிக அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய இடமும் டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடமாக தான் இருந்தது.
மணிகுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த பகுதியில் இருக்கும். அங்கே போயிட்டு வந்துடுறோம், அங்கே திருப்பிட்டு வந்துடுறோம். இந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன்லேயும் நகராட்சி ஊழியர்கள் அந்த மார்க்கெட்டை தூய்மை செய்கிறாங்க, தூய்மை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை கிருமி நாசினியும் தெளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏடிசி ஜங்ஷன். இங்கேயும் காவல்துறையினர் வந்துட்டு வாகன ஆய்வில் இருக்காங்க. அதோட காட்சிகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியான ரீசன் இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினர் அனுமதிக்கிறாங்க. சென்னையில் நிறைய அப்டேஷன், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியில் நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம் ராகம் தொலைக்காட்சியில். இன்றைக்கி அந்த மார்க்கெட்டு டோட்டலாக அந்த நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் சாரிங் கிராஸ் பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸார், முக்கிய சாலை வழியாக பார்த்துருப்பீங்க. எல்லாமே விருச்சோடி காட பண்ணக்கூடிய காட்சிகள். அடுத்ததாக நகராட்சி பணியாளர்கள் வந்துட்டு இங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளும் இருக்கும், அதோட அப்டேஷனும் கூடிய விரைவில் கொடுக்கும்.